ஆங்கிள் பூட் இருக்குங்க. ஆக்சுவலி ஆங்கிள் பூட் வந்து எதுக்கு போடுவாங்கன்னா சிட்டி பர்பஸ்க்கு வந்து போடுவாங்க. லாங் ரைடிங்க்கு வந்து சூட்டபிளாக இருக்கும் பார்த்தீங்கன்னா ப்ரொடெக்ஷன் வந்து கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா உங்களுக்கு ஆங்கிள்ன்றது வந்து ஒரு ஒரு காலில் ஒரு 50 to 45% மட்டும்தான் கவர் ஆகும். மிச்சம் இருக்கிற ரிமைனிங் பர்சன்டேஜ் வந்து கவர் ஆகாது. ஆனால் இதுக்கு வந்து நான் வந்து லாங் டிரைவுக்கு வந்து யூஸ் பண்ணலாம்னு கேட்டால் சத்தியமாக இல்லைன்னு தான் நான் வந்து சொல்கிறேன். பட் இதே நீங்கள் ஒரு 100 to 200 kilometers நீங்கள் ஒரு ட்ராவலில் பண்ணுறீங்கன்னா தாராளமாக இது வந்து நீங்கள் யூஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ யூஸ்வரால் நம்ம எப்போவுமே ஸ்டார்ட் பண்ணுறதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஜென்யூன் லெதரில் வந்து கொடுத்துருக்காங்க மேலே அப்பர் லேயர். மைக்ரோ ஃபேப்ரிக் கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. கிரைண்டு லெதருங்க. ஸோ டோலியும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷிஃப்டர் வந்து கொடுத்துருக்காங்க. டோ ஷிஃப்டர் பார்த்தீங்கன்னா கியர் போகிறதுக்கும் இறக்கிறதுக்கும் உங்களுக்கு வந்து ப்ரொடெக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் ஃப்ரேம் ஸ்லைடர் வந்து கொடுத்துருக்காங்க சைடில். ஐ ஹோப் இது வந்து ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் பிளாஸ்டிக்னு நான் நினைக்கிறேன். ஸோ எனக்கு வந்து அது தெரியல. ஏன்னா டைனிஸில் பார்த்தீங்கன்னா மூணு விஷயம் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் யூஸ் பண்ணுவாங்க, ரெண்டாவது மெக்னீஷியம் ஸ்லைடர் யூஸ் பண்ணுவாங்க, மூணாவது டைட்டானியம் யூஸ் பண்ணுவாங்க. பட் பிபிஜி இது என்ன ஸ்லைடர் வந்து யூஸ் பண்ணுறாங்கன்னு தெரியல. ஐ ஹோப் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் பிளாஸ்டிக்காக இருக்கும், அப்படி இல்லைனா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலாக தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். சப்போஸ் உங்களுக்கு தெரிஞ்சிங்கன்னா நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணலாம், பெட்டர் அது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஸோ ஆங்கிளில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சின்னதாக வென்டிலேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வென்டிலேஷன் பார்த்தீங்கன்னா சின்னதாக இருக்குது. ப்ளஸ் ஹீலில் வந்து உங்களுக்கு ப்ரொடெக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. சேம் சோல் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக வந்து கொடுத்துருக்காங்க, டிசைன் பண்ணியிருக்காங்க. அந்த நம்மளோட ஃபூட்டில் பார்த்தீங்கன்னா சைட் பேனல்ஸ்லேயும் உங்களுக்கு டிபியு ப்ரொடெக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. சேம் அதே தான் மேலே வேல்க்ரோ அண்ட் உள்ளே பார்த்தீங்கன்னா ஒய்கே ஜிப்பர்ஸ் வந்து கொடுக்குறாங்க. ஸோ ஹைலி அப்ரேஷன் ஆகும்போதும் சரி இம்பேக்ட் ஆகும்போதும் சரி இந்த ஜிப் மெட்டீரியல் வந்து உடஞ்சி போகாது, ரொம்ப நல்லா நிற்கும். அண்ட் சேம் இது இந்த பூட்டும் அந்த மாதிரி தான் ஹைலி இம்பேக்ட் தாங்குற போல தான் வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லா சைடுமே நம்மளுக்கு வந்து ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் சேஃப்டி வைஸ் அவங்க க்ளீனாக நல்லாவும் ரெடி பண்ணியிருக்காங்க. இதனோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 7500 rupees வரும். இதனோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 7500 rupees வருது. ஸோ இதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா சேம் நம்ம ரேசிங் பூட்குள்ளே இருக்கிற என்ன லைனர் வந்து யூஸ் பண்ணுறாங்களோ அதே மாதிரி தான் இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து உள்ளே ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லாமே ஈக்குவலரிட்டி பார்க்கும்போது சிமிலாரிட்டியாக தான் இருக்குது மேக்ஸிமம். ஸோ டிஃப்ரென்ஷியேட் வந்து இதை பண்ணுற அளவுக்கு வேறு எதுவுமே இல்லை. இந்த பூட்டோட ப்ரைஸ் சொல்லிட்டோம். ஸோ இதனோட கலர் வேரியன்ட் பார்த்தீங்கன்னா இப்போ நம்மகிட்ட வந்து பிளாக் வந்து அவைலபிலிட்டியாக இருக்குது. ஸோ சப்போஸ் இது உங்களுக்கு தேவைப்படுச்சுன்னா கீழே வந்து லிங்க் வந்து கொடுக்குறேன், நீங்கள் டைரெக்டாக நீங்கள் மெசேஜ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ரீப்ளே பண்ணுவாங்க. உங்களுக்கு தேவைப்பட்ட நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். என்னோடய சைஸ் வந்து சொல்கிறேன், யூகே சைஸ் வந்து 7, யூஎஸ் சைஸ் வந்து 8. ஸோ இந்த சைஸ் வந்து இப்போ அவைலபிலிட்டியாக இருக்குது. ஸோ உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் மோட்டோ மோட்ஸ்க்கு வந்து மெசேஜ் பண்ணுங்கள், அவங்க வந்து ரீப்ளே பண்ணுவாங்க. ஸோ கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ கைஸ்.